உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா செல்ஃபோன்லேயும் சரி அதே சமயம் ஆன்லைன் விளையாட்டுலேயுமே ரொம்பவே மூழ்கி இருக்கிற அந்த குழந்தைங்களை எப்படி அதில் வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமீப காலமாக ஊடகங்கள்லையும் சரிங்க செய்தித்தாள்களையும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விளையாட்டால் மாணவர் தற்கொலை பூச்சி மருந்து சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லை படிக்க சொன்னதுனால வந்து ம கோவம் அடைஞ்சு தன்னுடைய தாயை டெவலப் பண்ணிருக்கிற மாணவர்களும் பார்த்துருக்கலாம் ஆன்லைன் விளையாட்டு விளையாடுறதுக்காக செல்ஃபோன் கொடுக்காத நண்பர்களை கொலை செஞ்சுருக்கிற மாணவர்களை நம்ம பார்த்துருக்கலாங்க ஏதோ ஒரு சமயத்தில் அவங்கக்கிட்ட நம்ம செல்ஃபோனை கொடுத்து பார்க்க கொடுத்துட்றோம் ஆனால் திடீர்னு அதுலயே அவங்க மூழ்கி போயிட்டாங்கிட்டு செல்ஃபோனை நம்ம வந்து பறிக்கும் போது அவங்களுக்கு ஆத்திரமும் கோபமும் அதிகமாக வருங்க ஆரம்பத்தில் செல்ஃபோனை நம்ம குழந்தைங்களுக்கு நாம் தான் கொடுத்து அவங்கள கெடுத்துட்றோங்க இதன் இறுதியில் வந்து ஒன்று அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா மற்றவங்களை கொலை செய்யறதுக்கு துணிஞ்சுக்கிறாங்க இது போல மூழ்கி இருக்கிற மாணவர்களை நாம் வந்து ஒன்று ஒரு ஐந்து மணி நேரம் செல்போன் பார்த்துட்டு மாணவரை கடை ஒரு ஒரு மணி நேரம் பார்க்க வச்சு செல்ஃபோனில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு பெட்ஸ் வளர்க்குறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக வந்து அவங்க அந்த பெட்ஸ் மேலே ரொம்பவே அன்பாக இருப்பாங்க ஐந்தறிவு ஜீவன் கூட காட்டுற அன்பு வந்து பிற்காலத்தில் ஆறறிவு ஜீவனாகிய நம்ம மனிதர்களிடம் ரொம்பவே அன்பு செலுத்துவாங்க சிறு வயதில் பெட்ஸ் வளர்க்குற குழந்தைங்க எதிர்காலத்தில் நல்ல குடிமகனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிற கருத்து இருக்குதுங்க ஆனால் அது வந்து முற்றிலும் தவறுங்க ஒரு நல்ல குடிமகனாக நீங்கள் வந்து ஒரு குழந்தையை வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே படிப்பு பதவி பணம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள தேடி வருங்க அந்த காலத்தில் டிவி செல்ஃபோனு எதுவுமே இல்லாத காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு பெட்ஸு கண்டிப்பாக வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க இப்போ இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க கிட்டலாம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வளர்ப்பு பிராணிகள் அவங்க கண்டிப்பாக வளர்த்திருப்பாங்க நம்மளுடைய சேனல் பெட் சேனல் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஏதாவது ஒரு பெட்ஸு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அதன் மேலே காட்டுற அன்பு கண்டிப்பாக உங்கள் மேலேயும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அனைத்து உயிர்களுடையமும் அன்பு இருக்கணும் அப்படிங்கறத இதன் மூலம் அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்